சொல்கின்றார்கள், ஒன்றில் தோற்று போனவர்கள் அல்லது பாராளுமன்றத்தில் இடம் கிடைக்காதவர்கள் இவ்வாறானவர்களை நினைத்துக் கொண்டுதான் இந்த தமிழ் மக்கள் பேரவை என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக. நான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய பேச்சாளன் அல்ல. முதலாவது விடயத்தை நான் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய பேச்சாளன் அல்ல. ஆனால் என்னுடைய பெயரோ, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய பெயரோ குறிப்பிடப்படும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு ஏற்படுகின்றது. ஆகவே நான் எனது கருத்துக்களை, எனது கட்சி சார்பான கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. என்னை நோக்கி குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் அதுக்கு தேவையான நேரங்களில் அதற்கான பதில்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நான் மீண்டும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாங்கள் அதாவது பொதுவாக என்னை நோக்கி, பர்சனலாக என்னை நோக்கி அந்த வருகின்ற விமர்சனத்தில், நாங்கள் 20 வயசில் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வேண்டும் என்ற ஒன்றான ஒரு போராட்டத்திற்கு புறப்பட்டவன். எங்களுக்கு இப்பொழுது 37 வயசு ஆகின்றது. எங்களுடைய 57 வயசு, 37 வருஷம், 37 வருஷம், 37 வருஷம் இந்த அரசியலுக்குள் அல்லது இருக்கின்றோம். இது நாங்கள் பாராளுமன்றத்தில் கதிரதேடியோ, மாகாண சபையில் கதிரதேடியோ நாங்கள் அரசியலுக்கு வேண்டும். நாங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டத்தின் ஊடாக, அது எங்கள் உயிர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அவ்வாறான ஒரு போராட்டத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வந்த நாங்கள். ஆகவே எங்களது அரசியல் பயணம் என்பது மிகவும் நீண்டது, நெடியது, அது பல இன்னல்களுக்குள்ளால் வந்தது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் எங்களது வாழ்க்கை என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு போனஸ். ஆகவே நாங்கள் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற சீட் கிடைக்கவில்லை என்றோ அல்லது நாங்கள் தோற்றுப்பட்டோம் என்பதற்காகவோ நாங்கள் யாருக்கு எதிராகவும் கோடி பிடிக்க வேண்டும் என்று சொன்ன இந்த அவசியம் கிடையாது. நாங்கள் இது நான் பாராளுமன்றத்தில் தோற்றது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு நான் பாராளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கின்றேன். ஆனால் நாங்கள் அதற்காக தோற்றோம் என்பதற்காக நாங்கள் அதனை விட்டு ஓடிவிடவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் மக்களுக்கு எங்களால் என்ன சேவை செய்ய முடியுமோ சேவையை செய்திருக்கின்றோம். சேவை செய்து பிற்பாடு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் மீண்டும் வெற்றி அடைத்திருக்கின்றோம். ஆகவே இன்று நான் பாராளுமன்றம் போகவில்லை என்பது வந்து நிச்சயமாக நான் தோற்றுப்போனதல்ல. நான் 30,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றேன். அதுக்கு மேலதிகமாக நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நான் நம்புகின்றேன். ஆனால் எனது வாக்குகள் களவாடப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து வருகிறேன். எனக்கு நம்பத்தகுந்த இடங்களிலிருந்து எனது வாக்குகள் எவ்வாறு களவாடப்பட்டது, எவ்வாறு சில பேருக்கு அது பகிரப்பட்டது என்ற வாதங்கள் என்ற கருத்துக்கள் இப்பொழுது பல பேரால் எனக்கு சொல்லப்படுகின்றன. யார் யார் இதில் சம்பந்தம் பெற்றார்கள், எந்த உத்தியோகத்தில் சம்பந்தம் அடைந்து இருந்தார்கள் கொண்ட பல விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. ஆகவே சில சமயங்களில் யாரும் கேட்கலாம், அவ்வாறான சாட்சியங்கள் இருந்தால் நீங்கள் நீதிமன்றம் செயல் செல்லலாம் தான் என்று கேட்கலாம். ஒரு எங்கள் இலங்கை சரித்திரத்தில் நீதிமன்றம் சென்று இவ்வாறான வழக்குகள் நேர காலத்திற்கு முடிவடைந்ததாக இல்லை. ஆகவே ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நிலவடக்கூடிய வழக்குகள். ஆகவே அதற்கு பிற்பா அதற்கு முன்பாகவே இன்னும் ஒரு தேர்தல் வந்துவிடும் என்ற சூழ்நிலையில் நான் காசு கடன்பட்டோ அல்லது வீட்டு விட்டோ நான் வழக்காட வேண்டும் என்ற ஒரு தேவை இல்லை என்ற அடிப்படையில் நான் அதனை பற்றி அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஏன் நான் இவற்றை கூறிக்கொள்கிறேன் என்று சொல்லித்தனால், இவ்வாறான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு விடயத்துக்காகத்தான் நான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி ஏற்பட்டது. இரண்டாவது ஒரு